படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹாரி டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ டிவியில ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி நம்ம தலைவன் சின்சான காட்டுறாங்க. சின்சான் பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாவளியோட அடிச்சு விளாண்டுட்டு இருக்கான். இதை கவனிச்சு நம்ம மிக்சி பாத்தீங்கன்னா சின்சான மண்டலே ஒரு கொட்டு கொட்டி விட்டுறாங்க. கட் பண்ணா நம்ம ஸ்கூல்ல பசங்க எல்லாமே ஜாலியா விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ மசா விட்ட ரெண்டு பசங்க வந்து சண்டை போறதுக்காக வராங்க. எப்பவுமே மசா பயந்து உளருவான். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த பசங்களே அடிச்சு ஓட விட்டுறான். நம்ம பசங்க எல்லாத்துக்குமே ஒரே குழப்பமா இருக்கு. இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மசாவை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க. மசாவை ஃபாலோ பண்ணி எல்லாமே போயிட்டு இருக்கப்ப மசாவை பாத்தீங்கன்னா ஹாயா டவுனுங்கிற ஒரு டவுனுக்குள்ள நுழையிறான். அந்த டவுன் பாத்தீங்கன்னா சைனாவோட ட்ரெடிஷனை மேக் பண்ணி இருக்கும். அந்த டவுனுக்குள்ள போன உடனே நம்ம பசங்க எல்லாம் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து அந்த டவுனையே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாம் அந்த டவுனையே ஆச்சரியமா பார்த்து அந்த டவுனோட உள்ளக்க போயிடுறாங்க. உள்ளக்க போக போக அந்த இடமே ஒரு மாதிரியா உடஞ்சு போய் கிடக்குது. அப்படியே மசாவ என்ன செய்யறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் புனி புனிங்கிற குன்ஃபு வித்தியா உட்காந்து கத்துக்கிட்டு இருக்கான். நம்ம பசங்க எல்லாம் மசாவை பத்தி ஏ மசாவ என்னப்பா பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மசாவை பாத்தீங்கன்னா நான் குங்ஃபு வித்தியை கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குங்ஃபு வித்தியை பாத்தீங்கன்னா என்னோட தைரியத்தை வளர்க்கும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம மசாவ சொல்றா இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட் பாத்தீங்கன்னா அமைதியை காக்கிறதுக்காக செய்யற மார்ஷியல் ஆர்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்க எல்லாமே என்ன புனி புனி மசாவ தான் சொல்றோங்கிறான். அதுக்கு நம்ம சின்சானி என்ன புனி அப்படின்னு கேக்குறப்போ ஒரு தாத்தா என்ட்ரியை கொடுக்குறாரு. அந்த தாத்தா வேற யாருமே கிடையாது, நம்ம மசாவுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு மாஸ்டர். மசாவை பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் நம்ம பசங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். அவரு தன் கையில ஒரு கூடையை கொண்டு வராரு. அந்த கூடையில பாத்தீங்கன்னா நிறைய மோமோஸ் இருக்கு. அந்த மோமோஸ் எல்லாம் ரொம்பவே சூடா இருந்ததுனால மசாவ ஓங்கி ஒரு வத விட்டுறான். அப்படியே பறக்குற மோமோஸ பாத்தீங்கன்னா நம்ம சின்சானு வாயாலே ஒரு கவு கவிக்கிட்டுறான். இதை பார்த்த மாஸ்டர் வா எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய தரம்னு சொல்லிட்டு சின்சான் கண்ணத்தை பிடிச்சி இன்னும் கண்ணை இவ்வளவு முழுமுழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கிள்றாரு. அந்த மாஸ்டர் சின்சான் கிட்ட வந்து நீ வேணா புனி புனி கத்துக்கேன்னு சொல்றாரு. இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சின்சான் கிளம்புறான். அப்போ ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கள சின்சான் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கப்போ அவங்க பேரு லேண்ட் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சின்சான் அந்த மாஸ்டர் லேண்ட் நம்ம சின்சான தூக்கி இவன் கண்ணத்தை தொட்டு பாரு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவங்களும் இவன் கண்ணத்தை பசஞ்சு பாக்குறாங்க. எவ்வளவு சாஃப்ட்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பா புனி புனி கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த லேடியும் சின்சான பார்த்து சொல்றாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ ஒரு காமெடியான ஆள் ஒருத்தன் உள்ள வரான். உள்ள வந்த உடனே எப்போ இந்த கடையெல்லாம் நீங்க காலி பண்ண போறீங்க, இங்க பாத்தீங்கன்னா பிளாக் பேண்டாவோட ஒரு பெரிய பிரான்ச்சான கடைக்கு வரப்போது, சோ சீக்கிரம் எப்ப காலி பண்ண போறீங்க சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் ரெண்டு பேரும் கையில சாசேஜ் வெப்பன் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் மறத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஓடி போயிருங்க, இல்லாட்டி உங்களை ரெண்டே நிமிஷத்துல அடிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம மசாவை பாத்தீங்கன்னா ஏன் மாஸ்டர் இவனை அடிக்கிறதுக்கு நீங்களா, நானே அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மசாவை போறான். மசாவை போட்டு தூக்கி போட்டு பந்தாடிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம மாஸ்டர் பாத்தீங்கன்னா இது சரிப்பட்டு வருவான் சொல்லிட்டு அவரே களத்துல இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் கட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. பிளாக் பேண்டா அவங்க சும்மாவே விட மாட்டான்னு சொல்லிட்டு அவன போயிட்டு இருக்கானோ. நம்ம கேங்கனா லேனா காட்டியும் அப்புறம் நம்ம மாஸ்டர்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மசா சொல்றான் நம்ம கேங்கு கண்டிப்பா இந்த புனி புனி டெக்னிக்கை கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பிளாக் பேண்டாவோட ரேமன்ல எல்லாருமே நூடுல்ஸ்க்காக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் கவனிச்சு நம்ம லேனாக்கா பாத்தீங்கன்னா நம்ம பசங்கள்கிட்ட இது ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையை எப்படியாவது தடுத்தாவணும் சொல்லிட்டு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பசங்கள்ட்ட சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் பேண்டாவோட ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நூடுல்ஸ் சாப்பிடறாங்க. அங்க நூடுல்ஸ் சாப்பிட்ட எல்லாருமே ஒரு மொரட்டுத்தனமான ஆளா மாறிடுறாங்க. நம்ம மிச்சியும் யோசியும் கூட அங்க போய் நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க. அவங்களுமே ஒரு மொரட்டுத்தனமான ஆளா மாறிடுறாங்க. கட் பண்ணா சமையல் அறையை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டால நூடுல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ஒரு சந்தேகம் வர மாதிரியே இருக்கு. அப்பதான் நம்ம பிளாக் பேண்டாவை காட்டுறாங்க. பிளாக் பேண்டாட்ட வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு மெனு கார்டை கொண்டு வந்து இந்த மெனு கார்டு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாரு. அவன் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு போயிடறாங்க. அப்போ பிளாக் பேண்டா சொல்றான் என்னோட கடை பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு, இப்போ ஆறாவது கடையிலேன்னு இருக்கேன், நான் 60வது கடை வரைக்கும் போயிருவேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பெருமையா பேசி சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல தானே நம்ம மாஸ்டர்ட்ட அடி வாங்கினவங்க பிளாக் பேண்டாட்ட வந்து நடந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மாஸ்டரோட இடத்துல நம்ம பசங்க எல்லாம் வந்து புனி புனி டெக்னிக்கை கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம மாஸ்டரும் இன்னைக்கு நம்ம புனி புனி டெக்னிக்கை கத்துக்க போறோம், இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லெவல் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நம்ம சின்சானும் ஹேனக்காவும் ஆக்ஷன் காமிங் எமோட்டை போட்டு ரெண்டு பேரும் ஆக்ஷன் காமிங் ஃபேன் தான் சொல்லி காட்டிக்கிறாங்க. நம்ம மாஸ்டர் பாத்தீங்கன்னா புனி புனி டெக்னிக்கோட 9 லெவலோட பேரை சொல்லிட்டு இருக்காரு. இந்த 9 லெவலையும் முடிக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் புனி புனிக்கு போய் சீக்ரெட் மூவை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லேனாக்கா நம்ம பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம லேனாக்கா சொல்றாங்க நான் இப்ப வந்து 7th லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கில்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட 7th ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா சவத்துல பள்ளி மொழி ஓட்டிக்கிறாங்க. இதை பார்த்து எக்ஸைட் ஆன நம்ம பசங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்கில்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பசங்க எல்லாமே பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் லெவல்ல முடிச்சிடறாங்க. பட் மசாவை மட்டும் அதுல ஃபெயில் ஆயிடுறான். இப்படியே போயிட்டு இருக்கப்ப மாஸ்டர் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட லெவல சொல்றாரு.
மசாவை பார்த்தீங்கன்னா ஜீரோ லெவலில் இருக்கா, நம்ம வசங்க மிச்சம் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்காங்க, நம்ம ஹேனாக்கா மட்டும் செவன்த் லெவலில் இருக்காங்க. அப்புறம் மசா வந்து நம்ம வசங்கள்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்லாம் போதும், இப்போ போய் நீங்கள் மாஸ்டரோட ரூமை போய் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றான். சின்சான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கடுப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம லேனாக்கா நம்ம வசங்கள்கிட்ட இந்த மொழி நான் புனிப்புண்ணு டெக்னிக்கை சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், இது ரொம்ப நாளாகவே நான் கற்றுக்கிட்டு இருக்கேங்கிற மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கற்றுக்கிட்ட இந்த ஒரு டைமில் தான் பிளாக் பேண்டாவோட விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிளாக் பேண்டா சூப்பை குடிக்கிற ஆளுங்க எல்லாமே மோட்டத்தனமாக நடந்துக்கிறதாகவும், அதுக்கு ஒரு உதாரணமாக அந்த சூப்பை தன்னுடைய செடியில் ஊற்றினதுக்கப்புறம் அந்த செடியோட மாற்றத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட நம்ம ஹேனாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூப்பரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சஸ்பீசியஸான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒரு டைமில் தான் நம்ம பிளாக் பேண்டாவோட ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த ஒழுங்கு மரியாதையாக எனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் தப்பிக்கிறதுக்காக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு மொழாப்புடி இங்கே போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் பிளாக் பேண்டாவோட லீடர் பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படியோ பிடிச்சிடுறான். பிடிச்சதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் போயிட்டுருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேண்டாக்கும் நம்ம மாஸ்டருக்கும் பயங்கரமான ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியாக அடிச்சுட்டு வரும். பட் இவன் பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு ஸ்பெஷல் அட்டாக போட்டு மாஸ்டரை தோக்கடிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த வாங்குறதுக்கான ஒரு பத்திரத்தை வாங்கி மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு போயிடுறான். பிளாக் பேண்டா வந்து நம்ம மாஸ்டரை தோக்கடிச்சதுனால தான் நம்ம பசங்களுக்கு ஒரே குழப்பமாக போயிடுச்சு, எப்படி இப்படி தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிவியில் மிக்ஸி ஒரு ஆடை பார்க்குறாங்க. அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளாக் பேண்டா சூப்பை குடிச்சு ரொம்பவே முரட்டத்தனமாக நல்லா மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்சான் சொல்கிறான் இதுக்கப்புறம் நம்ம அங்கே போக வேணாம் ஹேனாக்கா சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிறான். பட் கசாமா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்ப் அவங்களுக்கு ரொம்பவே தேவை, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்காக நம்ம ஹீரோவை ஒயிட் டைகராக மாற்றி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹேனாக்கா பிளாக் பேண்டாவை தோக்கடிக்கிறதுக்காக பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க வந்ததை பார்த்த ஹேனாக்கா பார்த்தீங்கன்னா நீங்களாம் இங்கே வராதிங்க, இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் அப்போ நம்ம சின்சான் சொல்கிறான் இல்லை இல்லை நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், காசு காபியில் சேர்ந்தது தானே ஹாயாட் ஆகணும், கண்டிப்பாக காசு காபியும் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே ப்ராக்டிஸுக்கு தயாராகிடுறாங்க. மறுநாள்லேருந்து எல்லாருமே ப்ராக்டிஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரொம்பவே மோட்டிவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு டெக்னிக்கும் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிளாக் பேண்டாவும் இவங்க தோக்கடிச்சாகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஒரு ஒரு டெக்னிக்குமே ரொம்பவே கஷ்டமான டெக்னிக், உடம்பாலேயோ மனதாலேயோ ரொம்பவே சோதிக்க கூடிய டெக்னிக் தான் இந்த டெக்னிக் சொல்லி ஆகணும். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எல்லா பசங்களும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம சின்சன் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ப்ராக்டிஸ் எடுக்காமல் வீட்லேயும் ஸ்பெஷலாக ப்ராக்டிஸ் எடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா பிளாக் பேண்டாவை தோக்கடிச்சாகணும்னு சொல்லிட்டு. இப்படியே எல்லாருமே ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க, எல்லாத்தோட லெவலையும் ஏற்றிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாளை காட்டுறாங்க. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் லெவலில் இருக்கான், போ ஃபோர்த் லெவலு, கசாமா பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல், அப்புறம் நேனி தேர்ட் லெவலில் இருக்கான். பட் மசாவை மட்டும் இன்னும் ஜீரோ லெவலில் தான் இருக்கான். நம்ம இன்னும் ஜீரோ லெவலில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு மசாவை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணால் மறுநாள் ஷாப்பிங் மாலை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஹீமாவரி அழைச்சிக்கிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பிளாக் பேண்டாவோட நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்கன்னு சொல்லிட்டு மிக்ஸிட்டு யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அந்த நூடுல்ஸை மிக்ஸி சாப்பிட்றப்போ தெரியாமல் சிந்திடுது, அதை நம்ம ஹீமா வரையும் தெரியாமல் சாப்பிட்றா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீமா வரைட்டேன்னு ரொம்பவே ஒரு பெரிய மாற்றம் தெரியுது, அவர் ஒரு முரட்டத்தனமான ஆளாக மாறிடுறா. ஸோ இதை பார்த்த சின்சன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஹேனாக்காக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஹீமா வரைய ஹேனாக்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ நம்ம ஹேனாக்கா சொல்கிறாங்க இது கண்டிப்பாக அந்த பிளாக் பேண்டாவோட ரேமண்டோட எஃபெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீமா வரைய காப்பாற்றணும்னா பிளாக் பேண்டாவோட நூடுல்ஸ் செய்கிற இடத்துக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த பார்ட்டை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்ட்ரி.